பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக். நடந்த சம்பவத்தை நம்ம என்ன சொல்றது, ரிப்போர்ட்டா சொல்றது. அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். என்ன பேரு? ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நடந்த சம்பவத்தை எப்படி சொல்றோம் நம்ம? ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சொல்றோம். சீக்கிரம் எழுதிங்க சார். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? யாராவது எழுதாம இருக்கியா? இல்ல இல்லையா? இப்ப இதுல நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணும், என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் செட் டு ஹர் ஐயன் நாட் ஃபீலிங் வெல் டுடே. நம்ம சொன்ன மாதிரி இங்க என்ன இருக்குது? கொட்டேஷன் மார்க் சொல்லிக்கிறார். கொட்டேஷன் மார்க் இருக்குது இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. இப்ப குடுத்திருக்கிறது என்ன ஸ்பீச்ல இருக்கு? டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. வெரி குட். இப்ப இந்த டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ள இருக்கு இல்லையா, இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கும். என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? சப்ஜெக்ட் இருக்கா? வெர்ப் இருக்கா? ஃபுல் ஸ்டாப் இருக்கா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்குது, ஃபுல் ஸ்டாப்ல முடியுது. அப்படின்னா என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? ஸ்டேட்மெண்ட். வெரி குட். இது என்ன சென்டென்ஸ்? ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். லிசனர் இல்லையா? இந்த வெர்ப் இருக்கு இல்லையா, இது ரிப்போர்ட்டிங் வெர்ப். இது என்ன வெர்ப்? இதுலயே மூணு பாட்டு வந்துருச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு இந்த வெர்ப் இல்லையா. இது முதலே நம்ம பார்த்தாச்சு, கொட்டேஷன் மார்க் இன்வெர்டர் கமாஸ் மாதிரி பார்த்தோம் இல்லையா. இப்ப இதுலயே என்ன இருக்குது? வெர்ப் இருக்கு. ஐங்கிறது என்ன? ப்ரோனவுன் இருக்கு இல்லையா. வெர்ப் பாத்துக்கணும், ப்ரோனவுன் பாத்துக்கணும், என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பாத்துக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜெனரலா என்னென்ன வாட் இது ஒன் பை ஒன்னா செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் த ரிப்போர்ட்டிங் வெர்ப். என்ன பண்ணா? சேஞ்ச் த ரிப்போர்ட்டிங் வெர்ப். எது ரிப்போர்ட்டிங் வெர்ப் இங்க? செட் டு இருக்குது இல்லையா. டைப் செட் டு என்னவா மாறுது? டோல்டு மாறுது. இது எதுக்கு? ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி சேஸ்
says. இது எல்லாமே எதுக்குங்க சார்? Statement. Reporting verb எப்படி மாறும்? Right. இதே statement எல்லாமே interrogative கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும்? Ask. Question என்ன பண்ணுவோம்? Question கேட்போமா சொல்லுவோமா? கேக்குறதுக்கு என்ன? இன்டராகேட்டிவா இருந்தா என்ன பண்றான்? இதே இம்பரேட்டிவா இருந்தா என்ன பண்ணுவான்? ரிக்வெஸ்டா இருந்தா ரிக்வெஸ்டா இருந்தா ரிக்வெஸ்டட். ஆர்டரா இருந்தா ரிக்வெஸ்டட். ஆர்டர் அட்வைஸ். அப்புறம் வார்னிங் பண்றது. இதுக்கு சிம்பிளா டோல்டும் போடலாம், ஆஸ்கடும் போடலாம், எது வேணா போடலாம். டிபெண்டிங் அப்ப நீங்க யாருகிட்ட சொல்றோம் எப்பவுமே வந்து சார் இம்பரேட்டிவ் யார் யாருகிட்ட சொல்றோம் அப்படின்றத பொறுத்து. இப்ப வந்து நீங்க டீச்சர்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். டீச்சர் உங்கள்ட்ட சொன்னா ஆர்டர்லாம் போட முடியாது சார். டீச்சர் அட்வைஸ் தான் சொல்ல முடியும். ஆர்டர் போறதுன்னா யார் ஆர்டர் போடுவாங்க? மேனேஜர் டியூன் கிட்ட போடுவாரு. மேனேஜர் ஹெச்எம் வந்து டீச்சருக்கு போடலாம் ஆர்டர் இல்லையா? சீஃப் எஜுகேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர் கீழ இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆர்டர் போடலாம். ஓகே. யார் வார்னிங் கொடுப்பாங்க? ஜட்ஜ் போலீஸ்காரர் வந்து வார்னிங் பண்ணாரு. ஹெல்மெட் இல்லாம வெயிட்டிங் போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னு போடுவார் இல்லையா? வேகமா ஓட்டினீங்கன்னா லைசன்ஸ குடுங்கி வச்சுக்குவேன் வார்னிங் இல்லையா? அது மாதிரி கொடுக்கறது. ஒரு இணைப்பு வார்த்தை போடணும் சார். இப்ப அவர் சொல்றத நம்ம ரிப்போர்ட்டா மாத்துறோம் இல்லையா? மாத்தும் பொழுது அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு சென்டென்ஸ் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணும் போது வி நீட் எ கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியா ஸ்டேட்மெண்ட் இருந்தா தட், ஸ்டேட்மெண்டா இருந்தா தட், இன்டராகேட்டிவா இருந்தா இன்டராகேட்டிவ். என்ன ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு. WH க்வெஸ்சன் வாட், when, where, why, how, இது மாதிரி which, how இதெல்லாம் வருது. அதுக்கு வந்தா அந்த WH வேர்டே தான் சேம். வாட்னா வாட், வென்னா வென், ஒய்னா ஒய். இது இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது, எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சன். எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு என்ன போடுவீங்க? இஃப் ஆர் வெதர். இஃப் ஆர், இஃப் ஆர் வெதர். இந்த வெதர் வேறங்க சார். இந்த வெதர் வேற. நம்ம WEATHER அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன வெதர்? கிளைமேட். இந்த வெதர் என்னன்னா இஃப் அப்படின்றதுதான் மீன். சேம் தான். இப் போடலாமா வெதர் போடலாமா? எங்க எது போடணும்? எது போட்டாலும் கிடைக்கும். எது சேஃப் நமக்கு? இப் போடுறதா வெதர் போடுறதா? ஏன் ஸ்பெல்லிங் ஈஸி இல்லையா? இப்ப போட்டாலும் வெதர் போட்டாலும் சேம் தான். எதை நம்ம போடலாம்? ஏன் ஸ்பெல்லிங் மாப்பாடம் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா வெதர்னா
ஹெச் வருமா இஏ டிஹெச் வேற ஈஆர் வருமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். அதனால இப் போட்டுக்கலாம். இதே இம்பரேட்டிவா இருந்தா டு அல்லது நாட் டு. டோன்ட்னு வந்தா நாட் டு சார். மற்ற எல்லாத்துக்கும் என்ன வரும்? டு. டு அல்லது நாட் டு. எக்ஸ்கிளமேட்டிவ்க்கு தட் தான் சார். எக்ஸ்கிளமேட்டிவ்க்கு என்ன போடுவோம்? தட் தான் போடுவோம். இது வந்து கன்ஜங்ஷன் ரூல் நம்பர் 3. பார்த்துட்டா ஸ்டேட்மெண்ட் என்ன கன்ஜங்ஷன் வரும்? ஸ்டேட்மெண்ட் என்ன கன்ஜங்ஷன் வரும்? ஆட் பண்ணுமா? ரைட், ஆட் பண்ணியது. அடுத்தது ரூல் நம்பர் 4. சேஞ்ச் ப்ரோனவுன்ஸ் அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் அண்ட் லிசனர். சப்ஜெக்ட் அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் லிசனர். ஓகே, நல்லா கவனிக்கணும் சார். நம்ம ப்ரோனவுன் சேஞ்ச் பண்றோம் ஸ்பீக்கர் பொறுத்தும் லிசனரை பொறுத்தும் இல்லையா. இதுல யார் ஸ்பீக்கர்? யார் லிசனரு? ஓகே, இதுக்கு என்ன ரூல்? வித்தின் இன்வெர்டட் கமாஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்தா ஃபர்ஸ்ட் பர்சன் வந்ததுன்னா யாரை குறிக்குது? ஸ்பீக்கரை குறிக்குது இல்லையா. இங்க கவனிங் சார், இங்க என்ன வந்திருக்குது? என்ன பர்சன்? எது செகண்ட் பர்சன்? யூன்னு வந்தா செகண்ட் பர்சன், ஐயின்னு வந்தா ஃபர்ஸ்ட் பர்சன். இங்க யாரு ஸ்பீக்கர்? ஹி. என்ன பர்சன்? அப்ப ஐய என்னவா மாத்தணும்? தேர்ட் பர்சனா மாத்தணும். தேர்ட் பர்சன் என்ன ஐக்கு? ஹி. சப்ஜெக்ட் ஆன் த ஹி, ஆப்ஜெக்ட் ஆன் த ஹிம். ஓகேயா? இப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்குது. அப்ப என்ன பண்ணா சேஞ்ச் இன்டு ஸ்பீக்கர்ஸ் பர்சன். ஸ்பீக்கர் என்ன பர்சன்ல இருக்காங்களோ அவங்க பர்சன்ல என்ன பண்ண போறான்? மாத்த போறோம். ஓகே, செகண்ட் பர்சன் வந்தா யார குறிக்குது? செகண்ட் பர்சன் வந்தா யார குறிக்குது? லிசனர் குறிக்குது. செகண்ட் பர்சன் வந்து யார குறிக்குது? லிசனர் குறிக்குது. அப்ப என்ன பண்ணும்? சேஞ்ச் இன்டு என்ன? யாரோட பர்சன்? லிசனர்ஸ் பர்சன். லிசனர் என்ன பர்சன்ல இருக்காங்களோ அந்த பர்சன்ல மாற்றம். சப்போஸ் அதுக்குள்ள தேர்ட் பர்சன் வந்ததுன்னா நோ சேஞ்ச். தேர்ட் பர்சன் வந்ததுன்னா என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் போடும். சரிதா? ஐ வந்ததுன்னா ஸ்பீக்கர் பர்சனுக்கும், யூ வந்தா லிசனர் பர்சனுக்கு சேஞ்ச் பண்றோம். வித்தின் இன்வெர்டட் கமாஸ்க்குள்ள தேர்ட் பர்சன் வந்தா அப்படியே வச்சுக்கணும். தேர்ட் பர்சனுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். ரூல் புரியுதா என்னன்றது? இப்ப ஐ வந்தது என்ன பண்ணிட்டான்? இது எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க சார். ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, இன்ட்ராகேட்டிவா இருந்தாலும் சரி, இம்பரேட்டிவா இருந்தாலும் எக்ஸ்கிளமேட்டிவ், எல்லாத்துக்குமே இந்த ரூல் பொதுவான ரூல். ஓகேயா? ரைட். ரிப்போர்ட்டிங் வெர்ப் சொன்னோம் இல்லையா, இது வந்து வெர்ப் இன் தி ரிப்போர்ட்டட் ஸ்பீச். வெர்ப் இன் தி ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதனால ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்கக்கூடிய வெர்ப் இஃப் நெசசரி, தேவைப்பட்டால் மாத்திரம். தேவைப்பட்டா என்ன பண்ண போறோம்? மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம்? ரிப்போர்ட்டிங் வெர்ப். எது ரிப்போர்ட்டிங் வெர்ப்? செட் டு. ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கு இல்லையா, ரிப்போர்ட்டிங் வெர்ப் பாஸ்ட் டென்ஸா இருந்தா, ரிப்போர்ட்டிங் வெர்ப் பாஸ்ட் டென்ஸா இருந்தா வெர்ப் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அந்த பக்கம் இருக்குது இல்லையா வெர்ப். என்ன வெர்ப் இருக்காங்க? I am not feeling இருக்குது இல்லையா, அதுவும் past tenseல மாறும். அதுவும் எதுல மாறும்? past tenseல. இதா இங்க past tense இருக்குது, இங்க வந்து present tense இருந்தா அது என்னவா மாறும்? past tenseல மாறும். இதா சரி, reporting verb past tenseல இருக்கு, reporting verb past tense. இங்க ஏன் என்ன tense இருக்கு? past tense. அப்படி இருந்ததுன்னா இந்த டென்ஸ் வந்து எதுவா மாறும்? பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறும்.
past perfect tense mark. Reporting verb on the present tense. Reporting verb present tense. Allade future tense. Present tense avo allade future tense avo irundhadna inge no change. Andha pakkam enna verb irukudho adhe verb da irukku. Okay, ore nadha kaaninga sir. Ippa inge past tense irukudhu. அங்க present tense இருக்குது. Present tense என்னவா மாத்திரம்? Past tense மாத்திரம். அதுல ஒரே ஒரு exemption இருக்கு. நம்ம scientific truth. Scientific truth. Yeah, water boils at 100 degrees Celsius. அப்படின் சொல்றேன் இல்லையா? அங்க verb மாத்தக்கூடாது. Present tenseல தான் வரும். எப்பவுமே இது என்ன tenseல தான் வரும்? Present tense. The sun rises in the east. அது எப்பவுமே என்ன டென்ஸ்ல தான் வரும்? பிரசன்ட் டென்ஸ்ல. இந்த மாதிரி அறிவியல் உண்மைகள், சயின்டிபிக் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத், சயின்டிபிக் ட்ரூத் வந்ததுன்னா வெர்ப சேஞ்ச் பண்ண கூடாது. மத்த எல்லாத்துக்கும் இங்க பிரசன்ட் டென்ஸ் இருந்தா இங்க பாஸ்ட் டென்ஸ் இருந்தா இங்கேயும் பாஸ்ட் டென்ஸா மாறிடும். இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ், இங்கேயும் பாஸ்ட் டென்ஸா இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறிடும். இங்க பிரசன்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸோ இருந்ததுன்னா சேஞ்ச் வராது. ஆனா இந்த கேட்டகரி நம்ம கேட்கறதே இல்லைங்க சார். இந்த மாதிரி கொடுக்கறதே இல்ல. என்ன டென்ஸ் தான் எப்பவுமே கொடுக்குறாங்க? பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா? இதுக்குள்ள மோஸ்ட்லி பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கும். அத நம்ம பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். ஓகேயா? ரைட். இப்ப இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கா? ஐ அம் நாட் ஃபீல். இது என்னவா மாத்தணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாத்தணும். இப்ப ஐன்றதுனால ஆம் இருக்கு இல்லையா? இஸ் ஆம் ஆர் வரும். அதோட பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் அல்லது இங்க என்ன இருக்கு? Note the following changes. ஒரு பெட்டில எப்படி வந்தா இன்டைரக்ட்ல எப்படி மாத்திடுவோம். ஏற்கனவே தெரியுமா? டாக்டர் மார்க். வெரி குட். ஹியர் ஹியர் வந்தா தேர். நவ் தென். Today, that day, tomorrow, next day, previous day, அல்லது the day before, சொல்லலாம். என்ன சொல்லலாம்? The day before. Before. Next week. The following week. அப்படின்னா தென்ஸ் மாறும். என்னவாகும்? தென்ஸ் அப்படின்னு மாறும். இது நம்ம அதிகம் யூஸ் பண்றது இல்லைங்க சார். கடைசியா எழுதிருக்கிறது இது எல்லாம் ஃபோர் டைப் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, இன்டராகேட்டிவா இருந்தாலும் சரி, இம்பரேட்டிவா இருந்தாலும் சரி, எக்ஸ்கிளமேட்டிவா இருந்தாலும் சரி, டைரக்ட்ல எப்படி வந்தா இன்டைரக்ட்ல இப்படி மாத்தணும். இது என்ன பண்ண? மனப்பாடம் படி ஸ்டோர் பண்ணிக்கணும். கடைசியா என்னதான் வைக்கணும்? கடைசியா புல் ஸ்டாப்போட முடிச்சிடணும். சரி, இன்டைரக்ட் ஸ்பீச்ல கடைசியா என்ன மட்டும்தான் வரும்? புல்ஸ்டாப் மட்டும்தான் வரும். குவெஸ்டின் வராது, எக்ஸ்கிளமேஷன் வராது, எந்த மார்க் வராது. புல்ஸ்டாப்போட தான் என்ன பண்ணா முடிக்கணும். ஓகேயா? இப்போ சார் வாட் டு டு, செய்ய வேண்டியது மொத்தம் எத்தனை இருக்குது? 7 steps. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எதுக்கு பார்த்திருக்கோம்? Thank you.
not studying well now. Okay, நல்லா கவனிங்க சார். நான் என்ன செய்யறேன்றது நல்லா கவனிக்கணும். எடுத்த உடனே ஆரம்பத்துல நீ தரவு வர வரைக்கும் காம்போனன்ஸ் எது எதுன்னு பிரிச்சுக்கோ. தெரியுதா? யார் ஸ்பீக்கர்? ஷீ வந்து ஸ்பீக்கர். யார் லிசனர்? மீ வந்து லிசனர். ஷார்ட் ஃபார்ம் ஸ்பீக்கர் லிசனர். இதுல எது ரிப்போர்ட்டிங் வெர்ப்? செட்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்ப். ஓகேயா? இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? சப்ஜெக்ட் ஆரம்பிக்குதா? ஃபுல் ஸ்டாப்ல முடியுதா? அதனால இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இது மூணு ஃபர்ஸ்ட் நீ செய்யணுங்க சார். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஸ்பீக்கர் லிசனர் ரிப்போர்ட்டிங் வெர்ப். என்ன டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் எதை மாத்தணும்? ரிப்போர்ட்டிங் வெர்ப் மாத்தணும். அப்ப என்ன ஆகுதுன்றது மீ. ரெண்டாவது ரூல் என்ன? கம்மா கொட்டேஷன் மார்க்க ரிமூவ் பண்றது. முடிச்சாச்சு. மூணாவது என்ன? கன்ஜங்ஷன் சேகர். மூணாவது என்ன? இது என்னது? ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன ஆட் பண்ணுவோம் சார்? நீங்க கேள்வி கேட்கணுங்க சார். கிராமர் எழுதும் போது உன்னை யாராவது லூஸ்ன்னு நினைச்சா கூட பரவாயில்ல. இந்த புள்ள என்ன கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம்? அதுக்கு அடுத்தது ப்ரோனவுன். இங்க என்ன ப்ரோனவுன் இருக்குது? என்ன பர்சன்? யார குறிக்குது? லிசனர் குறிக்குது. ஒண்ணுங்க சார், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்டா இருக்கிறவர் ஸ்பீக்கர். செகண்ட் பர்சன் இருக்கிற ரெண்டாவதா இருக்கிறவர் யாரு? லிசனர். கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட், செகண்ட்னா செகண்ட். ஓகேயா? இப்ப செகண்ட் வந்து லிசனர். லிசனர் என்ன இருக்கு? என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். இங்க என்ன சப்ஜெக்டா யூஸ் பண்ணிருக்கா? ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஓகே, வெரி குட். மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் இங்க என்ன வெர்ப் இருக்கு? ஆர் நாட் ஸ்டடிங். பிரசன்ட் கண்டினியூஸ். என்ன கண்டினியூஸா மாத்தனா? ஐ. இங்க வந்து வாஸ் வருமா வேற வருமா? ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங் வெல். நவ என்னமாக கடைசியா? புரியுதா? இப்படிதான் நம்ம செய்யணும். ஸ்டெப் மொத்தம் ஏழு ஸ்டெப் இருக்கு. ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி யு கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் டுடே. ஓகேயா? இன்னும் கவனிங்க, எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிருவோம். அதுக்கப்புறம் யார் ஸ்பீக்கர் சார்? மேனேஜர் ஸ்பீக்கர். யார் லிசனர்? கிளர்க் லிசனர். ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஸ்டேட்மெண்ட் 2. இது என்ன சென்டென்ஸ்? இம்பரேட்டிவ்தா. ஃபுல் ஸ்டாப் தான் முடியுதா? அதனால மேனேஜர் கிளர்க் உடனே இம்பரேட்டிவ் முடிவு பண்ணிடக்கூடாது. சென்டென்ஸ்ல ஆரம்பிக்குதா அல்லது வெர்ப்ல ஆரம்பிக்குதான்னு பாக்கணும் இல்லையா? நம்ம என்ன இம்பரேட்டிவ் வரவே இல்லைங்க சார். நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது? மட்டும் தான். ஓகே, ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் எதை மாத்த போறோம்? ரிப்போர்ட்டிங் வெர்ப். என்னவா மாறும்? செட்டு டு என்னவா மாறும்? டோல்ட் த கிளர்க். நல்லா கவனிங்க சார். செட்டு டு தான் என்னவாவது? டோல்ட் ஆகுது. டோல்ட் பக்கத்துல என்ன வராது? டூ வரவே வராது. டோல்ட் டூன்னு போட்டா தப்பு. அடுத்த வருஷம் எரர் ஸ்பாட்டிங்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ரூல் நம்பர் 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வரும்? தட். வெரி குட். அப்புறம் ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணுமா? யூ இருக்கு. என்ன பர்சன்? யார குறிக்குது? லிசனர். யாரு? கிளர்க். அப்ப ஹி வருமா ஷி வருமா? கிளர்க் ஹி. அதனால ஹி வச்சுக்கலாம். ஓகேயா? ஹி. அதுக்கடுத்தது கேன். கேன் நாட் எஸ்கேப்னு இருக்கு. கேனோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வுட். கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். ஷெல்லோட பாஸ்ட் டென்ஸ் ஷுட். அதனால கேனோட பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? வுட் நாட்
escape from Kanyamahan. அப்புறம் ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான் சார். இப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. இது ஸ்டேட்மெண்ட். ஒரு இது நம்ம பார்த்தாச்சு. இதை எழுதிட்டு பிரேக் போயிட்டு வரோம். இங்க இருந்து போ. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோ உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ரொம்ப பிடிச்சதா பிடிக்காதா ஸ்டூடெண்ட பொறுத்த வரைக்கும் பிடிக்காதது என்ன? தொந்தரவு கொடுக்கறது நம்ம கேட்கறது பிடிக்கும். நம்ம எல்லாமே எழுதியாச்சு. எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத மட்டும் பார்க்க போறோம். கவனிங்க சார், அப்புறம் எழுதிக்கலாம் சார். இப்ப நல்லா கவனிங்க. கடைசியா இது என்ன டைப் ஆஃப் இல்லையா? ஸ்பீக்கர். ஜி வந்து யார் லிசனர்? ஹார் லிசனர். ரிப்போர்ட்டிங் பாபர். ஓகே. இது டபுள்யூஹெச்எஸ் கொஸ்டின் வேர்ல ஆரம்பிக்குது. கடைசியா என்ன முடியுது? அப்பனா இது என்ன? இன்ட்ராகேட்டிவ் முடிவு பண்ணியாச்சு இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் எதை சேஞ்ச் பண்ணா? ரிப்போர்ட்டிங் வெர்ப். எதை சேஞ்ச் பண்ணா? ரிப்போர்ட்டிங் வெர்ப். என்ன இருக்கு? சே டு. இன்ட்ராகேட்டிவ் எப்படி மாத்துற? ஓகே. ஆஸ்க் க்வெஸ்டின். அன்ன ஆஸ்க் ஹர். தி செட் டுங்கிறது தான் என்னவாது? ஆஸ்க் தான் மாறுது. ஆஸ்க் பதிலா என்ன வராது? டு வராது. ஓகே. ஆஸ்க் ஹர். அடுத்த ரூல் என்ன? இந்த க்வெஸ்டினுக்கு ஆக்சிலரி வெர்ப் என்ன ஆயிருக்கும்? சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்திருக்கும். அதை எடுத்து திருப்பி எது பக்கத்திலே போட்டுடுற? வெர்ப் பக்கத்திலே போட்டுடுற. யா டு பிளஸ் லுக் என்னவாகும்? அது அதோட போய் மெரிஞ்சாயிடும். லுக்னு இருக்கு அங்க இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? என்ன பர்சன் யாரு குறிக்குது? யாரு? அப்ப என்னவாகும்? யூ ஹர்ன்றது ஆப்ஜெக்ட் ஃபார்ம் இல்லையா? அதோட சப்ஜெக்ட் ஃபார்ம் என்னவாகுது? ஷி. ரைட். இப்ப லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? இங்க பாஸ்ட் டென்ஸ் இருக்கா? அங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் இருக்கா? லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் லுக் இல்ல லுக். யா ரைட். அதுக்கப்புறம் ரிமைனிங் நீயே சொல்லிடலாம். என்ன போடுறான்? அந்த சப்ஜெக்ட் முன்னாடி கொடுத்து திருப்பி அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்க டூ பிளஸ் லுக் இருக்கிறதுனால ரெண்டு ஒன்னா சேர்ந்து என்னவா மாறிடுது? லுக்னு மாறிடு. ரைட்டா? அப்ப இங்க பாஸ்ட் டென்ஸ் வந்ததுனால லுக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? லுக். சோ சார் டுடே என்னவாவது? தட் டே ஆவது.
கடைசியா எப்பவுமே என்ன வைக்கிறோம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஓகே ரைட், எழுதிக்கு வா. எவ்வளவு சார் அப்புறம் எழுதிக்கலாம், நடத்தும் போதே எழுதினீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் உனக்கு வராது, சொல்லும் போதே எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க, இது பாத்தீங்கன்னா வேர்ப்ல ஆரம்பிக்குது, ஆனா எதுல முடியுது முடியுது, இன்ட்ராகேட்டிவ் தான் இதுவும். பட் ஆனா என்ன டைப், எஸ் ஆர் நோ டைப். டபுள் ஹெச் வந்தாதான் நான் வேர்பல் க்வெஸ்சன், இது வந்து எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சன். ஓகேயா ரைட். இப்ப அதே சேம் ரூல் தான், என்னவா மாறும் மாறும், ஸ்பீக்கர் யாரு பாய், மீ. அடுத்தது அம்மா கொட்டேஷன் மார்க்ஸ் என்ன பண்றான், ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன ஆக்சிலரி வெர்ப், எங்க போகும் சப்ஜெக்டுக்கு அந்த பக்கம், இங்க என்ன சப்ஜெக்ட், அப்ப இது எங்க போகுது என்ன கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட், ஐ குட் மீ, என்ன பர்சன், யாரு குறிக்குது, ஸ்பீக்கர் யாரு, பாய். அப்ப என்னவாகுது, பாய் ஹியா ஷியா ஹி. அப்ப மீங்கிறது ஆப்ஜெக்ட் ஃபார்ம், அப்ப ஹி என்ன, மீ என்னவாகும், ஹியோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம் to the sana baba that problem erthiya full stop adu kodu katta theriyadu neatly in our
ஃபுல் ஸ்டாப் இருக்கா கடைசியா? எஸ் சார். சப்ஜெக்ட் இருக்கா? எஸ் சார். சப்ஜெக்ட் இருக்கா? ரைட் ஹேண்ட்ல இருந்து என்ன? வெர்ப் ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். கடைசியா என்ன இருக்குது? ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அப்ப இது என்ன சென்டென்ஸ்? இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. யார் யார்கிட்ட சொல்றாங்க? டீச்சர் தான். யாரு? அதுக்கப்புறம் அப்புறம்
இதுக்கு என்னதான் கன்ஜங்க்ஷன் சேர்க்கிறார்? That. He exclaimed that. நல்லா கவனிங்க சார். இந்த ஓ இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் மார்க் எடுத்தது. இங்க இருக்கிற எக்ஸ்கிளமேஷன் மார்க் இன்வெர்டட் கமாஸ் எடுத்தது. How beautiful the car is in ஒரு எக்ஸ்கிளமேஷன் இருக்கு இல்லையா, நார்மல் ஸ்டேட்மெண்டா மாத்திரம். என்ன மாத்திரம் எதை பத்தி சொல்றோம்? அப்ப முன்னாடி சொல்றது The car is beautiful அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எக்ஸ்கிளா வெரி பியூட்டிஃபுல். உனக்கு சோ பிடிச்சாலும் சரி இல்ல வெரி பிடிச்சாலும் சரி, ஓகேயா? The flower is so beautiful. மாத்தியாச்சு இல்லையா? இப்ப இது என்னது? ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்க்கு எப்படி மாத்துவார்? அதே மாதிரி தான் மாத்த போறோம். The flower is என்னவா மாறும்? Is present tense. Past tense என்ன? Was. Was. Was so, so beautiful. கடைசியா? Full star. ஓகே, நல்லா கவனிங்க சார். How beautiful the flower is அப்படின்றத the flower is so beautiful மாத்திட்டு நம்ம அதை அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்திடுறோம். எக்ஸாம்பிள் நம்பர் இது ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான். அது எப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2 வாட்டர் சி ஆப்பிள். நல்லா கவனிங்க சார். இது ஒண்ணு ஹவ் வச்சு வந்தது இல்லையா, ஆல்ரெடி இதுல சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வாட் வரும்போது வேர்ப் மிஸ் ஆயிருக்கும். எதை பத்தி சொல்றாங்க? இது ஆப்பிளை பத்தி சொல்றாங்களா? இது எப்படி மாத்தலாம்? ஆப்பிள் இஸ் வெரி வெரி ஸ்வீட் மாத்திக்கலாமா? தி ஆப்பிள் இஸ் வெரி ஸ்வீட் எக்ஸ்க்ளைம். அப்புறம் என்ன ஆட் பண்றா? எக்ஸ்க்ளைம்க்கு அப்புறம் தட். அப்புறம் தி ஆப்பிள் was very sweet. கடைசியா full stop. மேலும் இது போன்ற புதிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.